இப்ப என்ன பண்ணனும் சொல்றீங்க? நீ தானே ஜூஸ் கொட்டனா? இந்த இடத்தை க்ளீன் பண்ணு. ஏய், யார பத்தி என்ன சொன்ன நீ? சார், இது எங்க வேலை, நாங்க பண்ணிக்கிறோம், நீங்க சண்டை போடாதீங்க. இல்ல இல்ல, இவன் தான் க்ளீன் பண்ணனும். அருண் ப்ளீஸ் விடுங்க. அருண் வேண்டாம், அருண் விட்டு. இப்ப புரியுதா எவ்வளவு கேவலமா இருக்கு? அந்த மாதிரி தானே எனக்கும். உன் கூட வந்த இந்த பொண்ணு ஓவரா பேசுறா. தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்கணும், அதை விட்டு மத்தவங்களை தப்பா பேசக்கூடாது. ஏய், இனிமேலாவது கண்ணை பின்னாடி வச்சு நடக்காம முன்னாடி இருக்க பாதையை பார்த்து நட. என்ன அருண், ஏன் இப்படி பண்ணீங்க? பின்ன என்ன வித்யா, பிறந்த நாள் அதுமா சட்டையில ஜூஸ் கொட்டிட்டு போயிட்டு இருக்கான். நல்ல மூட்ல இருந்த எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிட்டு போறான் பாரு அவன். என்ன கூப்பிடாமே கேக் வெட்டிட்டீங்களா? நிலா குட்டி, உனக்காக நாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணோம், உன்னதான் காணோம். அம்மா, இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? நான் உள்ளதான் இருந்தேன். அப்ப எனக்கு கேக்கலையா? நிலா குட்டிக்கு கேக் இல்லாம இருக்குமா? கேக் மட்டும் இல்ல, நீ என்ன கேட்டாலுமே இப்ப அது கிடைக்கும். நிரஞ்சனா, இங்க வா. என்னடி என்னாச்சு? ரெண்டு பேரும் டின்னருக்கு போனீங்க, அவ மனச கொஞ்சமாவது மாத்தனியா? எங்கக்கா, எப்ப பார்த்தாலும் வித்யா வித்யா வித்யான்னு உழம்பிக்கிட்டே இருக்காரு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன், வழிக்கு வரவே மாட்டேங்கிறாரு. விடு, இதெல்லாம் கல்யாணம் வரைக்கும் தான். இன்னைக்கு வெளிய போனதுல ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுக்கா. நல்ல விஷயமா? என்னடி ஹே சூப்பர் டி, நம்ம பிளான் பண்ணாம அதுவாவே இப்படி இல்ல நடக்குதா? அப்போனா நமக்கு நேரம் நல்லா இருக்குடி. ஆமா, யாருடி அவன்? யாரு என்னன்னுலாம் தெரியலக்கா, ஆனா அவளோட ஃப்ரெண்ட் என்ன மட்டும் தெரியும். பேரு அருண்னு சொன்ன மாதிரி காதுல விழுந்துச்சு. இது போதுண்டி, இத வச்சு சஞ்சய் மனசுல இருந்து ஈஸியா அவளை தூக்கிடலாம். எப்படிக்கா? என்ன எப்படிக்கா? நீதான் அவன் வித்யாவோட ஃப்ரெண்டு, ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. வித்யா அவனுக்கு பர்த்டே கேக் எல்லாம் ஊட்டி விட்டான்னு சொன்னியே. வித்யா முன்னாடி அவன் சஞ்சய திட்டி பேசிருக்கான். வித்யா எதுவும் சொல்லாம அமைதியா பாத்துட்டு இருந்திருக்கா. இது எல்லாத்துக்கும் மேல அவ ரோட்ல ஒரு பொண்ணோட கைய புடிச்சு இழுத்தத சஞ்சயும் நீயும் பாத்திருக்கீங்க. இத வச்சே வித்யாவுக்கும் அவனுக்கும் ரொம்ப நாள பழக்கம் இருக்கு. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு கதை கட்டி விட்டுற மாட்டேன். ஆனா இதெல்லாம் சஞ்சய் நம்புவாராக்கா? நம்ப வைக்கணும்டி, நாம நினைச்சா முடியாதது எதுவுமே இல்ல. முதல்ல அந்த அருண் யாரு என்னன்னு அவனோட ஃபுல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணணும். சரிக்கா.
இனிமேலாவது கண்ண பின்னாடி வச்சு நடக்காம முன்னாடி இருக்க பாதைய பார்த்து நட. என்னடா நீ அவ்வளவு சொல்லி கேட்காம நிரஞ்சன் அவனை ஃபோர்ஸ் பண்ணி டின்னர் கூட்டிட்டு போனா என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா. வெளியே ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. அவ கூட வெளியே போறதுனாலலாம் உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்காதுரா, கவலைப்படாத. கண்டிப்பா நீயும் வித்யாவும் தான் ஒன்னா சேருவீங்க. அதுக்காக தானே நான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா சுத்தி நடக்கிற விஷயம் எல்லாம் வேற இருப்பா. என்ன அது? யாரு தெரியலப்பா. வித்யாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்றான். ஆனா அவன் ரொம்ப தப்பானவனா இருக்கான்பா. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு வித்யாவுக்கு பிரிச்சு பார்க்க தெரியும். ஆனா இப்படி ஒருத்தங்கிட்ட எப்படி பழகினான்னு தெரியல. வந்த கோவத்துக்கு அவனை ரெஸ்டாரண்ட்லயே வச்சு அடிச்சிருப்பான். வித்யா கூட வந்திருந்தான். வித்யா ஏற்கனவே என் மேல ரொம்ப கோவமா இருக்கா. அதான் நான் சைலண்டா வந்துட்டேன்ப்பா. ரொம்ப பேசிட்டான்ப்பா. அத்தனை பேர் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டான். விடுறா விடுறா, அதையே நினைச்சிட்டு இருக்காத. உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நீ எதுவும் பண்ணாம வந்ததுதான் நல்லது. அந்த இடத்துல வித்யா நம்ம பழைய வித்யாவை மட்டும் இருந்திருந்தா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பா. பாவம், அவளும் சூழ்நிலை கைதி ஆயிட்டா. ஆனா என்னால ஒன்னு மட்டும் உறுதியா சொல்ல முடியல, வித்யா உன்னை விட்டு போக மாட்டான். நீ அவனெல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. அவன் தப்பானவனா இருந்தாலும் எனக்கு வித்யா மேல நம்பிக்கை இருக்கு. அவன் நெருப்பு மாதிரி, தப்பான நோக்கத்துல யாரும் அவகிட்ட நெருங்க முடியாது. என்னை தூக்கி போட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருந்தா அவ எப்போவோ பண்ணிருப்பாப்பா. இப்படி 8-9 வருஷமா தனியா இருக்க மாட்டா. அவ மனசுக்குள்ள நான் இருக்கேன் எனக்கு நல்லாவே தெரியும். இந்த நிரஞ்சனாதான்ப்பா கொஞ்சம் ஓவரா பேசிட்டா. அவ தப்பான வார்த்தையெல்லாம் பேசிட்டா. நீங்க மட்டும் என்ன தனியா வந்திருக்கீங்க? உங்க கூட ஒருத்தி வந்திருக்கால. நாங்க என்ன தப்பா பேசிட்டோமா? ரெண்டு பேருக்கும் என்ன உறவுன்னு எனக்கு தெரியாது. கிடைக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கான். அவ பேசுனது தப்பு, கண்டிப்பா வித்யா ஹர்ட் ஆயிருப்பா. நீ வித்யாவுக்கு போன் பண்ணி சாரி கேளுற. வித்யா கிட்ட கிளியரா நிரஞ்சனா பேசுனதுல உனக்கு எந்த உடன்பாடும் இல்லைன்னு சொல்லு. வித்யாக்கு உன்னை பத்தி தெரியும்டா. இருந்தாலும் நிரஞ்சனா உன் கூட வந்திருக்கா, அதனால
சொல்லுங்க. நான் உங்ககிட்ட பேசணும். என்ன? இல்ல, இந்த ரெஸ்டாரண்ட்ல தப்பாயிடுச்சு, அதான் உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு கால் பண்ணேன். வேணும்னா எதுவும் பண்ணல, அவர் கொஞ்சம் அதிகமா பேசிட்டாரு, அதான் நிரஞ்சனா கோவப்பட்டுட்டா. நீங்க கட்டிக்க போற பொண்ணு, கோவம் வரதானே செய்யும். எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. இதுல நீங்க சாரி கேக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இல்ல வித்தியா, நீ ஹர்ட் ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியும். அவரு உன்னோட ஃப்ரெண்ட், உனக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தரா தெரிஞ்சாரு. அதை புரிஞ்சுக்காம இந்த மாதிரிலாம் நடந்து போயிடுச்சு. சாரி வித்யா. பரவாயில்ல, இத சொல்றதுக்கு தான் கால் பண்ணீங்களா? ஆமா, எனக்கு வந்ததுல இருந்து ரொம்ப கில்ட்டாவே இருந்துச்சு. அப்புறம் உன்கிட்ட சாரி கேட்டாதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் தோணுச்சு. அதான் இப்போ நிம்மதியா இருக்கா? டைம் ஆயிடுச்சு, போய் தூங்குங்க. வேற எதுவும் சொல்லணுமா? இல்ல. வித்யா, நீ ஏதாவது சொல்லணும் நினைக்கிறியா? ஆமா சொல்லு. அவர் எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட். சிக்கிம்ல என் கூட வர்க் பண்ணாரு. ரொம்ப மரியாதையான ஆளு. அவருக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஹஸ்பண்டோட இல்ல, பிரிஞ்சிருக்கேன்னு மட்டும்தான் தெரியும். நீங்க என்னோட ஹஸ்பண்ட்னு அவருக்கு தெரியாது. இனியும் அது தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்குள்ளதான் எல்லாமே முடிஞ்சிருச்சுல. இதுக்கப்புறம் நீங்க யாரு என்னங்கிற விஷயம் அவருக்கு தெரிய வேண்டாம். யாருக்குமே தெரிய வேண்டாம். இதுக்கப்புறம் நீங்க அவரை மீட் பண்ணவும் வேண்டாம். ஒருவேளை நீங்க மீட் பண்ற மாதிரி சந்தர்ப்பம் அமைஞ்சா நீங்க எதையும் காட்டிக்க வேண்டாம். ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? வேற ஏதாவது சொல்லணுமா? இல்ல, இதா சொல்லணும்னு தோணுச்சு. குட் நைட். குட் நைட். இருங்க. அருண், நீங்க என்ன? இங்க நானும் கோயிலுக்கு சாமி கும்பிட தான் வந்தேன். உங்களை பார்த்தேன், பேசுறதுக்குள்ள நீங்க வெளியில வந்துட்டீங்க. வெளியில வந்து பேசலாம் தான் வந்தேன்.
என்ன பாக்குறீங்க? உங்க தலையில இருந்து விழுந்ததுதான். தேங்க்ஸ். அம்மா உங்களை பார்க்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டே இருக்காங்க. நீங்க எப்போ ஃப்ரீயா இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அம்மாவை கூப்பிட்டு வரேன். நானுமே அம்மாவையும் உங்களையும் வீட்டுக்கு கூப்பிடணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நாளைக்கு லஞ்சுக்கு அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. நாளைக்கு நம்ம வீட்டுலதான் சாப்பாடு. விருந்தா? அப்போ இப்போல இருந்தே பட்னியா இருக்க வேண்டியதுதான். சரி வரேன், நாளைக்கு மீட் பண்ணலாம். டேக் கேர். என்னமா வித்யா, சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுப்பா. சரி, இலை வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு வந்துட்டேம்மா. அப்பா அவங்க வந்துருவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு போய் டைனிங் டேபிள் வச்சிருங்கப்பா. சரிம்மா. உட்காருங்க. வீடு நல்லா இருக்குமா? வாடகை வீடுதாமா? இருக்கட்டும், அதனால என்ன? நீ நினைச்சா உன்னால வாங்க முடியாதா என்ன? எவ்வளவு உழைக்கிற, அதெல்லாம் டக்கு டக்குன்னு அடுத்த கட்டத்துக்கு நீ வந்துருவ. ஆமா, பாப்பா எங்க காணோம்? அவளுக்கு இன்னைக்கு ஸ்கூல் இருக்குமா? ஓ, அவளையும் பார்க்கலன்னு ஆசையா வந்தேன். சீக்கிரம் வந்துருவாமா? அதனால என்ன, இன்னொரு நாள் வந்து பாத்துட்டா போது. சாப்பாடு ரெடியா இருக்குமா? வாங்க போலாம். செம்ம பசி, நானே சொல்லான்னு இருந்தேன். உங்க வீட்டு சாப்பாடுங்கிறதுனால நான் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. நினைக்கிற மாதிரி இல்ல சஞ்சய். இத்தனை வருஷமா இல்லாம இப்ப எதுக்கு அவ சீக்கிரமா டைவர்ஸ் வாங்கினு நினைக்கிற? டைவர்ஸ் வாங்கினதே அவ இன்னொரு கல்யாணம் பண்றதுக்காக தான்.